திருச்சி மாநகரில் எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வாங்கணும், எங்கே வாங்கலாம், சீப்பாக எங்கே கிடைக்கும், எல்லா பொருளும் ஒரே இடத்துல இருக்குமா, இப்படி பல டவுட்ஸ் உங்களுக்குள்ளே இருக்குங்க. உங்கள் டவுட்டுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வந்திருக்கு தான் நம்ம டெக் மார்ட். இது திருச்சி மாநகரின் எலக்ட்ரானிக்ஸ் ஹோல்சேல் மார்க்கெட் தான் நம்ம டெக் மார்ட். உங்கள் வீடு மற்றும் ஆஃபீஸ்க்கு தேவையான கம்ப்யூட்டர், லேப்டாப், ப்ரொஜெக்டர், ஆடியோ சிஸ்டம், சிசிடிவி கேமரா, ஹோம் தியேட்டர், பயோமெட்ரிக் சிஸ்டம், பயோமெட்ரிக்ஸ் டோர் லாக் சிஸ்டம், ஏர் கூலர், அது மட்டும் இல்லாமல் யூஸ்டு கம்ப்யூட்டர் மற்றும் லேப்டாப் வாங்க சீப் அண்ட் கேரண்டீட் பெஸ்ட் ப்ரைஸ்னால் அது நம்ம டெக் மார்ட் தாங்க. இங்கே சேல்ஸ் மட்டும் இல்லைங்க, சர்வீஸ் வசதியும் உண்டு. பேங்க் லோனான பஜாஜ் மற்றும் ஹெச்டிஎஃப்சி இஎம்ஐ ஆப்ஷனும் உங்களுக்கு உண்டு. திருச்சியோட எலக்ட்ரானிக்ஸ் ஹோல்சேல் மார்க்கெட்னால் அது நம்ம டெக் மார்ட் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ரோ ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல். நல்லா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி டிவியினுடைய ஹோல்சேல், அதனோட ரேட்டு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து நம்ம யூடியூப் சேனல் போட்டுகிட்டே இருந்தோம். இப்போ நான் ஸ்பெஷலாக இன்றைக்கி என்ன போட்டுருப்போதுன்னா நம்மளோட இன்னும் நிறைய ப்ராடக்ட் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறோம். அது என்னென்ன பார்த்தீங்கன்னா எல்இடி டிவி இல்லாத வந்து ப்ரொஜெக்டர்லாம் லான்ச் பண்ணியிருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனு, இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டரு, இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து மெயினாக வந்து என்னென்னா ஒரு வீட்டில் வந்து நார்மல் எல்இடி டிவி வந்து நான் வந்து பெரிய சைஸில் 65 வச்சுருக்கிறேன், 75 வச்சுருக்கிறேன், 85 வச்சுருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வெறும் எனக்கு வந்து ஹோம் தியேட்டர் மட்டும் வந்து வீட்டுக்கு வந்து ஹோம் தியேட்டர் மட்டும் அசம்பிள் பண்ணி கொடுங்க, தியேட்டர் எஃபெக்டில் இருக்கணும் அப்படிம்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிவிக்கு உண்டான தியேட்டர் நாங்கள் போட்டு கொடுக்குறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வீட்டில் வந்து ஒரு ரூம் வந்து தனியாக வந்து புதுசாக வீடு கட்டி வைக்கிறேன், எனக்கு வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ரொஜெக்டர் வந்து அந்த ரூமுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுங்க, வித் வாய்ஸ் கண்ட்ரோலோட, வாய்ஸ் வந்து வெளியில் வந்து எந்த வாய்ஸ் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீட்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ப்ரூஃப் வந்து போட்டு உங்களுக்கு வந்து நீட்டாக உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பட்ஜெட் எனக்கு வந்து எனக்கு எதுவுமே வேண்டாம், சவுண்ட் ப்ரூஃப்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம், மினிமம் வந்து எனக்கு ப்ரொஜெக்டர் போட்டு எனக்கு வந்து ஹோம் தியேட்டர் எல்லாமே போட்டு எனக்கு நீட்டாக பண்ணி கொடுங்க அப்படின்னா மினிமம் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 35,000 பண்ணி கொடுக்குறோம். 35,000 நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்து வீட்டுக்கு வந்து நாங்கள் நீட்டாக வந்து தியேட்டரில் எப்படி எஃபெக்ட் இருக்குமோ அதே எஃபெக்ட் பண்ணி கொடுப்போம். 35,000 பார்த்தீங்கன்னா 4.5 லட்சம் 5 லட்சம் ரூபா வரைக்கும் நாங்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி டிவி வந்து எல்இடி டிவி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 19 இன்ச்சில் கொரிலா கிளாஸ் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 19 இன்ச்சில் வந்து நார்மல் டிவி 2,000 ரூபாய்க்கு கொடுக்குறேன், 2,500 ரூபாய்க்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நார்மல் டிவி, பேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி சைட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபினிஷிங்கே இல்லாத மாதிரி, சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இருக்கிற மாதிரி இருக்கும், பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃபினிஷிங் இருக்காது. ஆனால் நம்ம பிராண்டில் பார்த்தீங்கன்னா 19 இன்ச்சில் பார்த்தீங்கன்னா வந்து கொரிலா கிளாஸ் ஒரு வெயிட்டே பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தூக்குற அளவுக்கு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 19 இன்ச்சு, 19 இன்ச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து நான் என்ன காஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3,500 ரூபா தான் 19 இன்ச்சு. அதுலேயே இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 21 இன்ச்சு இருக்குது. இது வந்து நீங்கள் தட்டுனீங்கனாலும் ஒன்றும் ஆகாது. இப்போ வந்து நீங்கள் வந்து கொரிலா கிளாஸ் இருக்கிறதுனால வந்து எதுன்னா குழந்தைய யார் வந்து வந்து டிவியில் தட்டுனா கூட எதுவும் உடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 21 இன்ச்சு இதே சேம் கொரிலா கிளாஸு பார்த்தீங்கன்னா வந்து 4,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 32 இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6,500 ரூபாயிலேருந்தே நாங்கள் கொடுக்குறோம் 32 இன்ச்சு. 40 இன்ச்சு பார்த்தீங்கன்னா யாருமே கொடுக்காத ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 11,500 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 40 இன்ச்சு கொடுக்குறோம். 43 இன்ச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி, அதாவது ஃபுல் ஹெச்டி 43 இன்ச்சு, எல்லாம் 43 இன்ச்சுன்னு சொல்லுவாங்க ஆனால் 40 இன்ச்சு தான் கொடுப்பாங்க. 43 இன்ச்சு நான் என்ன ரேட்டு கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5,500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அடுத்து வந்தீங்கன்னா 55, 55, 65, 75 இன்ச்சு வரைக்கும் நம்மகிட்ட டிவி இருக்குது. இது வந்து ஏற்கனவே நம்ம வீடியோஸில் நிறைய பார்த்துருக்குறோம். இது வந்து தீபாவளி ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா நம்ம ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6,500 ரூபாய்க்கு டிவி வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கொடுக்க முடியாது. 6,500 ரூபாய்க்கு 32 இன்ச்சு நம்ம ஷாப்பில் வந்து தீபாவளி ஆஃபராக நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். தீபாவளி ஆஃபர்னு இல்லை, நீங்கள் எல்லா நாளும் நீங்கள் வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். ஜஸ்ட் இன்றைக்கி ரேட்டு காஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் வந்து 6,500 ரூபா தான் 32 இன்ச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா லேப்டாப், லேப்டாப்பில் நம்ம என்னென்ன வெரைட்டி வச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் லேப்டாப்பில் இருந்து யூஸ் லேப்டாப்பு மினிமம் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 4,000 ரூபாயிலிருந்தே நம்மகிட்ட வந்து லேப்டாப் இருக்குது, பிசி இருக்குது, மானிட்டர் மட்டும் எனக்கு தனியாக வேணிங்கனாலும் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4,000 மினிமம் காஸ்ட் 4,000 ரூபாய்க்கு யாருமே கொடுக்க முடியாது, அந்தளவுக்கு 4,000 ரூபாயிலேருந்தே கொடுக்குறோம். உங்களுக்கு யூஸ் லேப்டாப் வேணும் அப்படின்னீங்கன்னா நம்மகிட்ட வந்து நம்மளோட ஷாப்பு டைரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தாராளமாக வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி ஃப்ரெஷ் பீஸ் அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். ஃப்ரெஷ் பீஸ் நாங்கள் செக் பண்ணி ஒரு நாள் ரெண்டு நாள் ஓட விட்டு தான் நாங்கள் வந்து கம்ப்யூட்டராவது லேப்டாப் எது கொடுக்கணும்னாலும் செக் பண்ணி தான் உங்களுக்கு தரவை செக் பண்ணி தான் கொடுப்போம். அல்லது வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு லேப்டாப்போ உள்ள பிசியோ உங்களுக்கு சர்வீஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் கொண்டு விட்டுட்டு வரலாம். எல்லாரோட ரேட் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக நாங்கள் பண்ணி கொடுக்க போகிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோம் தியேட்டர், ஹோம் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து
1700 ரூபாயிலிருந்தே ஹோம் தியேட்டர் இருக்குது. 1700 ரூபா நீங்கள் வந்து 4.1 1700 ரூபாய்க்கு யாருமே கொடுக்க முடியாது. 1700 ரூபாய்க்கு ஹோம் தியேட்டரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக்ஸ் பிராண்ட் பண்ணுறோம். எக்கோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2500 ரூபா பட்ஜெட்டில் வந்து 4.1. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜெப்ரானிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 4500 ரூபாயிலிருந்தே ஹோம் தியேட்டர் இருக்குது. மினிமம் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வந்து 1700 ரூபாய்க்கு வந்து ஜெப்ரானிக்ஸில் இருக்குது. இது வந்து நமக்கு ரெண்டு பிராண்டு தான் பண்ணுறோம், பகாரியா அண்டு ஜெப்ரானிக்ஸ் ரெண்டு பிராண்டு தான் ஹோம் தியேட்டரில் பண்ணுறோம். நீங்கள் வந்து நேர்லேயே நீங்கள் கடைக்கு வந்து பார்த்து பிடிச்சிருக்கிற இதை பார்த்து நீங்கள் தெளிவாக பார்த்து நீங்கள் எடுத்துக்கிட்டு போகலாம். அதில் வந்து நீங்கள் வந்து அதில் நீங்கள் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்ததுனாலும் வந்து தீர்த்து வைக்கிற இங்கே பசங்க இருக்கிறாங்க, என்ன ப்ராப்ளம்னாலும் நீங்கள் பார்த்து பக்காவாக நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகி ஆகி நீங்கள் வீட்டுக்கு நீங்கள் எந்த பொருளையானாலும் எடுத்துகிட்டு போகலாம். இன்னொன்று என்னென்னா இந்த வீடியோவில் மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிவி வந்து இத்தனை நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, இஎம்ஐ இருக்கா இஎம்ஐ இருக்கான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜில் நம்ம டைப் பண்ணியிருக்கிறோம். பஜாஜில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எவ்வளோ ஒரு பட்ஜெட்டில் வந்து நீங்கள் 4000 ரூபாய்க்கு டிவி எடுத்தீங்கனாலும் சரி, இல்லை நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு டிவி பொருள் எடுத்தீங்கனாலும் சரி, நீங்கள் இஎம்ஐயில் வந்து வித் 0% நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் உங்களுடைய சிபில் ஸ்கோரை பொறுத்து நீங்கள் வந்து நம்மகிட்ட பொருள் வாங்கிட்டு போயிடலாம். பஜாஜ் இருக்குது, ப்ரைவேட்டில் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி இருக்குது, ஆல் பேங்க் இஎம்ஐ நம்மளுக்கு அக்செப்டபுளு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ நீங்கள் வந்து யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு 0% இஎம்ஐ நாங்கள் தர்றோம். வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து லேப்டாப்புக்கும் இஎம்ஐ இருக்குது, லேப்டாப் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, டிவிக்கு இருக்குது, இப்போ நீங்கள் ஃபேனுக்கு இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுக்கும் வந்து நம்மளுடைய கடையில் இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ இருக்குது. பஜாஜ் ஹெச்டிஎஃப்சி மெயினாக நாங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் அதர் இஎம்ஐ இருந்ததுனாலுமே வந்து எங்கள்கிட்ட கால் பண்ணி நாங்கள் டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் அதனால் வந்து நீங்கள் இஎம்ஐ இல்லைன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம்.